தேங்காய் தேங்காய் இந்த தேங்காய் உடைச்சு வச்சு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து காவலி வளர்த்தி. இந்த நாள் வந்து நம்மளுடைய இந்திர விழா, அதாவது இந்த திராவிட ஆட்சிகள் வந்து நம்மளுடைய வரலாற்றை வந்து மறைப்பதற்காக போகி பண்டிகை என்று ஒரு விழாவை அறிவித்து இந்திர விழாவை மழுங்கடித்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த இந்திரன் அருளால் அதை மீண்டுமாய் உயிர் பெற செய்யும்படியாக ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லாம் இப்போ நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் வந்து இந்திரனுக்கு விழா எடுக்கிறதுக்கும் இந்திரனுக்கு கோயில் கட்டி கொண்டும் இருக்கிறார்கள். அதன் மன்னமாக இன்று பொங்கலுக்கு முதல் நாளான இன்று நம்முடைய அறுப்பின் பண்டிகை. விண்ணுலகத்தின் அதிபதி தேவேந்திரனுக்கு இன்று நம்ம வந்து பொங்கல் வைத்து வழிபடுகிறோம். இந்த கடவுள் நம்மளுடைய விவசாய நிலங்களையும் நம்முடைய மக்களையும் பாதுகாத்து இன்னும் அநேக காரியங்கள் நம்மளுக்கு வெற்றியாய் முடித்து தர அந்த இந்திரனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, விசேஷமாக இந்த சமுதாயம் எல்லாமே இப்போ தேவேந்திர குல வேளாளர் சொந்தமே அப்படின்னா இந்திரன் வழி வந்தவர்கள் தான். அதுதான் நம்மளுடைய மாத்தட்டி சொல்லக்கூடிய ஒரு இது. எத்தனையோ பேர் நம்மளை எஸ்சி என்று சொல்கிறார்கள், ஆனால் அதை வந்து நம்மளை ஒரு தாழ்வான நிலை இருக்கு. ஆனால் பல்லர் என்பது வந்து ஒரு பெரிய மதிப்புக்குரியது தான். அந்த விஷயத்தில் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் வந்து இன்னும் வரும் நாட்களில் வந்து நம்மளுடைய புதைந்து கிடக்கிறதான வரலாறுகளை மீட்டு எடுத்து இன்னும் இந்த உலகிற்கு பறைசாற்றி இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து தோன்றியவர்கள் என்று அறியும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அது நம்முடைய கிராம மக்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். எல்லா கிராமங்களிலும் சந்தோஷமாக செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் வந்து தெய்வங்களும் சரி, அது மதுரை மீனாட்சி அம்மனாலும் சேர்த்தான், பேரூர் பட்டீஸ்வரர், பச்சை நாயகி பட்டீஸ்வரர், அவங்க வந்து பல்லன் பள்ளியாக வந்து நாட்டு நடவு செய்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நம்மளுடைய மீனாட்சி அம்மன் வந்து மல்லத்தியாக வந்து அறுவடை செய்திருக்கிறாங்க. நம்மளுடைய தெப்பத்தேர், அது அனுப்பானடி குடும்பரை வந்து தேர் இந்த அசைச்சு வச்சா, கொடி அசைச்சு வச்சா தான் அந்த தேர் ஓடுது. நம்மளுடைய ராஜபாளையத்தை பார்த்தா வெண்குடை சித்திரை வெண்குடை விழா, இப்படி ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்தா நம்மளுக்கு தான் பெரிய பரிவட்டங்கள் முதல் மரியாதை எல்லாம் இந்த சமுதாயத்திற்குரியது. நம்மளுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வரலாறே ஒவ்வொருவரும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சமுதாயம் நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும். ஏன்னா வரலாறு இல்லாமல் சமுதாயம் முன்னேற முடியாது. வரலாறை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வருட வருடம் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த இந்திரனுக்காகவும் நம்மளுடைய குடியில் பிறந்ததான மதிப்புக்குரிய வெண்ணிக்காலாடியார், சுந்தலிங்க குடும்பன்னார், வடிவு மல்லத்தி, தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரன், இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க நம்ம தாசன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.